ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் பேசிக் இன்க்ரீடியன்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே எம்மியான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இப்போ ஒரு ரெண்டு நாளாகவே பார்த்திங்கன்னா வெயிலே சரியாகவே இல்லை லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டு அப்பப்போ ஒரே மோடமாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாங்கள் கோழி அறுத்துருக்கோம் இன்றைக்கி நைட்டு வந்து நான் சூப்பரான ஒரு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டின்னர் தான் செய்ய போகிறேன் பரோட்டாவும் அது கூட வந்து சிக்கன் சால்னாவும் தான் செய்ய போகிறேன் கண்டிப்பாக வந்து பரோட்டா பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது வெஜிடேரியன் ஆகட்டும் நான்வெஜிடேரியன் ஆகட்டும் எல்லாத்துக்குமே பரோட்டானால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு வந்து பரோட்டா பண்ணுறதும் அது கூட வந்து சிக்கன் சால்னாவோட ரெசிபியும் தான் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முதல்ல பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம் அரை கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்துட்டு நல்லா வந்து கையிலையே மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க உப்பு வந்து மைதா மாவோட நல்லா கலங்கணும் எல்லா இடத்துலையும் நல்லா கலங்கணும் அந்த மாதிரி கையிலையே ஃபஸ்ட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசிய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே கூடாதுன்னு மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் தான் எண்ணெயில் ஊர்ணுமே தவிர மாவு பிசையும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்கவே சேர்க்காதிங்க எண்ணெயோ இல்லை வெண்ணெய் முட்டை எதுவுமே சேர்க்காதிங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் பரோட்டா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஃபஸ்ட் ரெயிலே ரொம்ப நல்லா வரும் நான் வந்து இது வரைக்கும் ஒரு நாலஞ்சு டைம் வந்து பரோட்டா செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஃப்ளாப் தான் ஒழுங்காகவே வரவே இல்லை ரொம்ப சொத சொதன்னு இருந்துச்சு பாருங்க இப்போ இந்த அளவுக்கு மாவு பசைஞ்சுட்டேன் ஆனாலுமே இது பற்றாது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பரோட்டா வந்து லேயர்ஸ் ரொம்ப திக்காக வரும் நல்லா சாஃப்டாக இருக்காது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பசஞ்சு வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிடுச்சா அடுத்தது வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச சமையல்காரவங்க இருக்காங்க எங்கள் கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு சமையல் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட வந்து கேட்டேன் நீங்கள் மாவு பசையும் போது கொஞ்சம் கூட என்ன சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக வந்துச்சு ஃபஸ்ட் ட்ரைலே வந்து பயங்கரமாக வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து எல்லா ட்ரையுமே வந்து சூப்பராக தான் வந்திருக்கு செகண்ட் டைம் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டாக மாவு பிசஞ்சதுனால லேயர்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக நான் வந்து கன்சிஸ்டன்சி கண்டுபிடிச்சிட்டேன் இப்போலாம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வருது பாருங்கள் இந்த மாதிரி மாவு நல்லா சாஃப்ட்டாக இருக்கணும் நல்ல விட்டுடுங்க நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் மேலே வந்து வெடிப்பே இருக்கக்கூடாது நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா வந்து ஷைனிங்காக பண்ணி வச்சுடுங்க மாவு அப்படின்னா தான் வந்து எண்ணெயில் நல்லா ஊறும் இந்த மாதிரி நல்ல வர எடுத்துட்டு அதே மாதிரி ரொம்ப கொல கொலனும் இருக்கக்கூடாது நிறைய தண்ணி ஊற்றிடவும் கூடாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் வந்துட்டு நீங்கள் மாவு செய்யணும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்ல ஷைனிங்காக வெடிப்பே இல்லாமல் இருக்கணும் நல்ல சாஃப்டாக இருக்கணும் மாவோட பதம் அப்படின்னா தான் நமக்கு நல்லா வரும் இந்த மாதிரி வரவி விட்டுட்டு அதுக்கும் மேல நல்ல தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் வச்சு அப்படியே கவர் பண்ணி விட்டுடுங்க இந்த எண்ணெயிலே இந்த மாவு வந்து நல்ல ஊறணும் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து இருந்து ஒன்றரை மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுடலாம் பாருங்க இந்த மாதிரி எண்ணெயை நல்லா பூசி விட்டுட்டு அப்படியே ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி அப்படியே விட்டுடுங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அந்த டைமில் சிக்கன் சால்னா நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு மண் சட்டி தான் வச்சுருக்கேன் மசாலா வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் மண்சட்டி வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி எள்ளெண்ணெ தான் சேர்த்துருக்கேன் எள்ளெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் மாதிரி சோம்பு சீரகம் வந்து கால் டீஸ்பூன் அப்புறம் பெப்பர் பட்டை லவங்கம் ஒரே ஒரு ஏலக்காய் கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக பொறிஞ்ச வாட்டி ரெண்டு முழு பூண்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி எல்லாத்தையும் நல்லா உரித்து கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும் வதங்கும் போது மூணுலேருந்து நாலு வரமிளகா சேர்த்துக்கோங்க வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மிளகா சேர்த்துட்டு ஒரு இருந்து அஞ்சு கருவேப்பில்லை அதையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இது லைட்டாக பொறிஞ்சதும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நல்ல தோல் உரிச்சு கழுவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போது மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப குட்டி குட்டி தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாலு தக்காளி கூட எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து மூணு தக்காளி எடுத்துருக்கேன் அந்த மூணு தக்காளியும் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க கட் எதுவும் பண்ண தேவையில்ல சேர்த்து அப்படியே வதக்க ஆரம்பிச்சிடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக புதினா இது ரெண்டுத்தையும் வந்து கழுவி சேர்த்துக்கலாம் அரைக்க தான் போகிறோம் அதனால் கட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது கொத்தமல்லியும் புதினாவும் கண்டிப்பாக சேர்க்கணும் இதுதான் வந்து சால்னாக்கு சூப்பரான டேஸ்ட் தரும் பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற வரைக்கும் மசாலா வதக்கிடுங்க வதக்குனதுக்கப்புறம் எடுத்து வச்சுட்டு அப்படியே அதை ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் வதக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணுலேருந்து நாலு டீஸ்பூன் மாதிரி கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் அது தாளிப்புக்காக ஒரு பிரிஞ்சி இலையும் மராத்தி மூக்கு ரெண்டு அப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அது லைட்டாக போதே ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்காக சேர்த்துக்கோங்க அப்புறம் அரை அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டுலேருந்து மூணு கொத்து கருவேப்பிள்ளையை பொடுசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இல்லை பிச்சு போட்டு கூட சேர்த்துக்கோங்க தான் வாசம் நல்லா இறங்கும் இதெல்லாம் லைட்டாக பொரியும் போதே நம்ம வெட்டி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டுக்கோழியில் தான் இல்லை ப்ராய்லர் கோழியில் கூட செய்யலாம் இல்லை மட்டனில் கூட செஞ்சு பார்க்கலாம் நல்லா தான் இருக்கும் நான் வந்து நாட்டுக்கோழியில் செய்ய போகிறதுனால ப்ரெஷர் குக்கரில் செய்கிறேன் நீங்கள் ப்ராய்லர் கோழின்னா நார்மல் மண் சட்டிலேயோ இல்லை வந்து பாத்திரத்துலேயோ கூட செஞ்சுக்கலாம் பிரியாணி பாத்திரத்திலையோ கூட ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும் நாட்டுக்கோழி வந்து இது சேவல் பெரிய சேவல் குக்காக லேட் ஆகுறதுனால நான் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துருக்கேன் கறி வந்து வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து இந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் அதோட நிறம் மாறி பச்சைவாசம் போகணும் அது வரைக்கும் வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல அந்த மாதிரி டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துருக்கேன் அது சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கலர் வரும் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்தா அவ்வளோ கலர் வராது காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க ஏன் இது சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியாக சொல்கிறேன் இந்த மாதிரி டைமில் ஏன் சேர்க்கணுன்னு காஷ்மீர் அட்ஜிலி சேர்த்து வதக்குனதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரொம்ப ஃபைனாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு குர குரன் இருந்தால் போதும் எதுவும் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது மையவும் அரைச்சிருக்கக்கூடாது குர குரன் இருந்தால் போதும் அந்தளவுக்கு அரைச்சு எடுத்து வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மசாலா வந்து கொஞ்சம் அப்படியே நான் வச்சுக்க போகிறோம் ஃபுல்லாக சேர்க்க போகிறதில்ல ஏன்னா வந்து நான் சால்னா செஞ்சுட்டு கொஞ்சமாக அதில் இருந்து கறி எடுத்து தனியாக ஃப்ரை பண்ண போகிறோம் அதனால் வந்து மசாலா வச்சுருக்கேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எல்லா மசாலாவையும் இதில் சேர்த்துட்டு அப்படியே வதக்கி விட்டுடுங்க இது வதக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் வீடியோவில் காட்ட மறந்துவிட்டேன் கொத்தமல்லித்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி வதங்கின மசாலா தான் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நல்ல தாராளமாக தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு லிட்டர் அளவுக்கே நான் தண்ணி சேர்த்துருக்கேன் ஏன்னா நல்ல தண்ணியாக இருந்தால் தான் சால்னா வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி வச்சிருங்க மூடிட்டு விசில் போட்டுடலாம் ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் வரட்டும் நல்ல முத்தன கோழிங்கிறதுனால ஆறுலேருந்து ஏழு விசில் விட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் விசிலெலாம் வந்து விசில் அடங்கிடுச்சு எப்படி எண்ணெய் வந்து மேலே ரெட்டாக தேலி வந்திருக்கு பாருங்கள் நான் சொன்னல காஷ்மீர் ரெட் சில்லி வந்துட்டு அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வதக்கும்போது இந்த மாதிரி மேலே பாருங்கள் சால்னா மேலே வந்து கடைகள்லலாம் கிடைக்குள்ள அப்படியே எண்ணெய் வதக்குள்ள அந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும் சூப்பராக வந்து ரெடியாகிருக்கு பாருங்க நம்ம சேர்க்குற கொஞ்சம் எண்ணெயும் இந்த மாதிரி மேலே தேலி நல்லா ரெட்டாக வரும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்கும் கறி வந்து வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்க போகிறேன் கறியும் நல்லா வெந்துருச்சு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பீஸ் தேங்காவை இந்த மாதிரி குட்டி உரல் இருக்கும் இல்லைங்களா அதில் வச்சு ஒன்றும் பாதிகமாக நசுக்கிக்கணும் இல்லை நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் பட் இந்த மாதிரி ஒன்றும் பாதிகமாக நசுக்கிட்டு நீங்கள் இந்த குழம்புல சேர்த்து ஒரு ரெண்டு கொதி விட்டுட்டு அந்த குழம்போட அந்த காரத்தோடு அந்த தேங்காவை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கவிஞர் வைரமுத்து ஐயாவோட அம்மா கவிதைகளில் ஒரு லைன் வரும் கோழி குழம்பு மேலே குட்டி குட்டியாக மதக்கும் தேங்காய் சில்லுக்கு தேகமெல்லாம் எச்சில் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் நஜமாகவே இந்த தேங்காவை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருக்கும் எங்கள் அண்ணன் கூட வந்து நாட்டுக்கோழி குழம்புல குட்டி குட்டியாக தேங்காவை அறுத்து போட்டு அப்படியே வச்சானா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பெஸ்ட்டு நாட்டுக்கோழி குழம்புனா நான் வந்து எங்கள் அண்ணன் கையில் சாப்பிட்டது தான் தேங்காவை நசுக்கி போட்டுட்டு நான் கொழம்புலேருந்து கறியெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு போகிறேன் எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் கறியை தனியாக எடுத்ததுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை பொடுசாக நறுக்கி போட்டு ஒரு ரெண்டு கொதி விட்டுடுங்க குழம்ப பாருங்கள் அந்த தேங்காயில் அப்படியே அந்த காரம்லாம் ஏறி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நஜமாவே சொல்கிறேன் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து சிக்கன் குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள் வாழ்க்கையிலேயும் மறக்க மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ வந்து ரெடியாகிடுச்சு சிக்கனை வந்து வறுக்கிறதுக்காக நான் வந்து மறுபடியும் மசாலா வதக்கணும் இல்லைங்களா அதே மண் சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தாளிக்கிற வடகம் சேர்த்துட்டு வரமிளகா ஒன்றும் பச்சை மிளகா ஒன்றும் சேர்த்துருக்கேன் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இது ரெண்டுத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்க போகிறேன் அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா மி மசாலா வந்து கொஞ்சம் நான் சேர்க்காமலே வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசாலாவையும் நான் வந்து சேர்த்துற போகிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் மசாலாவை அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிடணும் வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறம் மல்லித்தூள் இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம் மசாலா பார்த்திங்கன்னா டக்குன்னு குக்காகிடும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து மிக்சி ஜாரு அலசி ஊற்றி அந்த தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கறியை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கலக்கி விட்டுட்டு அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி அப்படியே நமக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுடுங்க ரொம்ப ட்ரை ஆனாலும் நமக்கு நல்லா இருக்காது லைட்டாக அந்த தண்ணி இருந்தால் தான் கறி வந்து நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும் சூப்பராக சிக்கன் வறுவலும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா பரோட்டா மாவு பாருங்கள் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலேயே வந்து நல்லா ஊறிடுச்சு கொஞ்சம் மேலே அந்த கொத்தமல்லி தழை இருக்குது சிக்கனில் போடும்போது அப்படியே கைப்பட்டதும் இப்போ வந்து இந்த பரோட்டா மாவை எடுத்துட்டு நல்லா வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு நல்லா போட்டு வரவிக்கிடும் நல்லா வந்து அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி பசஞ்சு விட்டுடுங்க அதுக்கப்புறம் நிறைய ஒரு பத்து நிமிஷம் மாதிரி போட்டு நல்லா அடிக்கணும் அதனால தான் வந்து நான் அம்மிக்கல் பண்ணுறேன் நீங்கள் வந்து அம்மிக்கல் இல்லை அப்படின்னா தரையிலே கூட நீங்கள் பண்ணலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா போட்டு வேகமாக அடிங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அளவுக்கு நல்ல மாவை அடித்து எடுத்து வச்சுக்கலாம் மாவு வந்து நல்ல ஷைனிங்காக ஆகி வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் அடித்தோம் அப்படின்னா பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கூட அடித்து எடுத்து வச்சுக்கலாம் அதுவும் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டைமும் வந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு அடிப்பேன் பட் இப்போலாம் அப்படி இல்லை ஒரு டைம் இந்த மாதிரி பதினஞ்சு நிமிஷம் அடிச்சிட்டாலே போதும் சூப்பராக வந்து பரோட்டா நமக்கு சாஃப்டாக வருது பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்க ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லாமல் இப்போ வந்து இதை குட்டி குட்டி உருண்டையாக நம்ம வந்து பிரித்து வச்சுக்கலாம் பரோட்டா மாவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து ஈவனாக உருட்டிட்டு பாருங்கள் இது வந்து ஈஸியான ஸ்டெப் நீங்கள் நடுவில் ஓட்டு போட்டு அப்படியே விரிச்சிங்கன்னா நமக்கு வந்து ஈவனாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம் அரை கிலோ மாவில் ஒம்போது பரோட்டா கிட்டே வந்துச்சு இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பரோட்டாலாம் இல்லை மீடியமாக இருக்கும் கடையில் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஒம்பது பரோட்டா வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிரித்து வச்சுட்டு நல்லா உருட்டிக்கலாம் இதுலேயும் வந்து வெடிப்பு இல்லாத மாதிரி உருட்டி வச்சுட்டு அந்த எண்ணெய் இருக்கும் இல்லைங்களா மீதி எண்ணெய் அதில் வந்து மறுபடியும் ஊற விட்டுட்டுங்க இது மறுபடியும் வந்து ஒரு மணி நேரம் ஊரட்டும் அவ்வளோதான் ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம பரோட்டா டேரெக்டாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த குட்டி குட்டி உருட்டி உருண்டைகளுமே வந்துட்டு வெடிப்பு இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும் உருட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஈவனாக நல்ல எண்ணெய் படுற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுடுங்க அப்படின்னா தான் வந்து ஒன்றோட ஒன்றும் ஒட்டாது எண்ணெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கணும் அப்படின்னா தான் வந்து எண்ணெயில் நல்லா ஊரும் அது மறுபடியும் மறுபடியும் நீங்கள் நிறைய எண்ணெயெலாம் சேர்க்க தேவையில்ல இந்த எண்ணெயிலே ஊறிட்டு மிச்சம் இருக்கும் எண்ணெயே வந்துட்டு நம்ம பரோட்டா செய்யும் போது பயன்படுத்திக்கலாம் இப்போ அப்படியே துணி போட்டு கவர் பண்ணி மறுபடியும் வந்து ஒரு மணி நேரம் ஊற விட்டுடலாம் எந்த அளவுக்கு ஊற விடுறோமோ அந்தளவுக்கு சாஃப்டாக வரும் நீங்கள் காலையிலேயே கூட மாவு பசிஞ்சு வச்சிடலாம் அவ்வளோ சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் அப்படியே தூழல் போட்டுக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்திங்கன்னா இப்படியே தான் தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது வெயிலே அடிக்கலை சரியாகவே பயங்கரமாக இருக்குது கிளைமேட் இப்போ வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு பாருங்கள் பரோட்டா மாவு எவ்வளோ ஷைனிங்காக எப்படி ஊறி இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள் அப்படியே மேலே பார்க்கவே அப்படியே ஷைனிங்காக இருக்குது இந்த அளவுக்கு வரணும் நமக்கு மாவு அந்தளவுக்கு நம்ம வந்து அடிக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுட்டு நம்ம அம்மிக்கல்ல நான் அடிச்சிடலாம் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அது வந்து நல்ல ஒரு இருபது நிமிஷம் கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா ஊர்னதுக்கப்புறம் நல்ல கையிலையே வந்து இழுத்து விட்டு முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கையை வந்து மேலேயும் இடது கையை மேலேயும் வலது கையை கீழேயும் பிடிச்சி அப்படியே இந்த மாதிரி அடிச்சிக்கலாம் வீடியோவில் இருக்க மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளியரை மாதிரி இருக்க ஸ்டேஜில் வந்துட்டு கையிலையே இந்த மாதிரி வந்துட்டு அப்படியே இழுத்து விட்டுடுங்க லைட்டாக எண்ணெய் தொட்டு தொட்டு ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக வராது அதனால இந்த மாதிரி பாருங்கள் கையிலேயே நீங்கள் பிடிச்சி இழுத்து விட்டாலே நல்லா வந்து இழுக்கும் அந்த பேசனில் மிச்சம் என்ன இருக்கும் இல்லைங்களா ஊற எண்ணெய் அதையே தொட்டு தொட்டு அப்படியே இழுத்து விட்டு மேலே தடவி விடுங்க எந்த அளவுக்கு மெல்லிஸாக உங்களால் விரிக்க முடியுதோ அந்தளவுக்கு விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சைட் பிடிச்சி அப்படியே மேலே தூக்குனிங்கன்னா நல்ல நீளமாகும் இன்னும் கொஞ்சம் அப்படியே எலாஸ்டிக் ஆகும் ஃபர்ஸ்ட்டு பரோட்டா சுற்றினது என்னால் காட்ட முடியல செகண்ட் பரோட்டாவுமே கொஞ்சம் மேலே தூக்கி சுற்றிட்டேன் கேமராவில் கேப்சர் ஆகலை அடுத்து வந்துட்டு வீசிட்டு நான் உங்களுக்கு கிளியராக சுற்றி காட்டுறேன் சுற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே ஊற விட்டுடலாம் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் இல்லைனா நீங்கள் உடனே கூட அப்படியே பரோட்டா போட்டுக்கலாம் இது பாருங்கள் உங்களுக்கு கிளியராக வீசி காட்டுறேன் ஆக்சுவலி முன்னாடிலாம் நானும் வந்து சப்பாத்தி கட்டை அதை வச்சு தான் தேய்ச்சி ட்ரை பண்ணேன் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நீங்கள் நல்லா அடித்து சாஃப்டாக மாவு பசஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நம்மளாலேயும் வீச முடியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக வீச முடியுது இந்த பரோட்டாலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் கையில் தான் வீசினேன் எதுவுமே இழுத்தே விடலை போக போக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வந்துடும் வீசும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப கிளிகிற மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் நிறுத்தி விட்டுட்டு கூட அப்படியே லைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க ஓரங்களில் நல்லா வந்து மெல்லிஸாக நமக்கு அப்படியே விரிச்சிட முடியும் இந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக விரித்து விட்டுட்டு அப்படியே ஒரு இருந்து மேலே தூக்குனிங்கன்னா அப்படியே அழகாக வந்துடும் பாருங்கள் அப்படியே கொஞ்சம் சுற்றி சுற்றி தூக்குனா சூப்பராக வந்துடும் நமக்கு லேயர் லேயராக தூக்கிட்டு அப்படியே இன்னொரு கையில் பிடிச்சி சுற்றி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு அந்த ஓரத்தை நடுவில் வச்சு அப்படியே அமுக்கி விட்டுடுங்க ஃபஸ்ட் டைம் மாவு ஊறுறதுக்காக நம்ம எண்ணெய் சேர்க்குறோம்ல அதே எண்ணெய் தான் நான் இப்போல்லாம் தடவத்துக்கெலாம் பயன்படுத்துகிறேன் எக்ஸ்ட்ராவாக எண்ணெயும் நிறைய சேர்க்காதீங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக லேயர் லேயராக வந்திருக்கு இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் தடவி அப்படியே வச்சிடலாம் பாருங்கள் அடுத்ததுமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் பட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ட்ரிக்லாம் பயன்படுத்தி பண்ணீங்கனாலே போதும் சூப்பராக பரோட்டா செஞ்சிடலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தட்டி விட்டுறேன் ரொம்ப வந்து அழுத்தி அழுத்தி அப்படியே தேய்ச்சிட வேண்டாம் லைட்டாக கையிலேயே தட்டி விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணி எடுத்துடலாம் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க ரொம்ப கம்மியாகவும் வச்சு குக் பண்ணாதீங்க பண்ணிடாதீங்க மீடியம்லேருந்து ஹை இருக்கும்ல அந்த அளவுக்கு வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க பாருங்க நல்ல புசு புசுன்னு வருது இப்போ நீங்கள் பரோட்டா சுட்டு எடுக்கும் போதுமே கூட எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நான் வந்து எண்ணெயே சேர்க்கலை அப்படியே தான் வந்து சுடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சுற்றி வைக்கும் போது எண்ணெய் லைட்டாக மேலே தடவி விட்டோம் இல்லைங்களா அதனால் பாருங்கள் எவ்வளோ அழகாக கடையில் இருக்க மாதிரியே இருக்குது கடைசியாக சுட்டுட்டு லைட்டாக சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி அடித்து விட்டுருங்க அப்படின்னா தான் நமக்கு அந்த லேயர்லாம் சூப்பராக தெரியும் இப்போ பாருங்கன்னா உங்களுக்கு அந்த காட்டுற பரோட்டாவை எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கடையில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பரோட்டாவை இப்போ வந்து பரோட்டாவோட சால்னாவும் சேர்த்து சர்வ் பண்ணிவிடுங்க சூப்பரான காம்பினேஷன் பார்க்கவே பாருங்கள் அப்படியே கடையில் இருக்கிற மாதிரியே இருக்குது ரோட்டு கடையிலலாம் கிடைக்கிற மாதிரி எப்படி லேயர் லேயராக இருக்குது பாருங்கள் உள்ளேயும் நல்லா குக்காகிடுச்சு பயங்கர சாஃப்ட்டாகவும் இருந்துச்சு கையிலையே பிடிச்சி இழுத்தாலே பிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு சால்னாவுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முந்திரி பருப்பு கசகசா தேங்காய் அதெல்லாம் அரைச்சி ஊற்றி தான் செய்வாங்க பட் இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பாருங்கள் எப்படி கறி குழம்புல மிதக்குதுன்னு சொல்லிட்டு நஜமாவே வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு யாருக்காக இருந்தாலுமே வந்து இது ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பரோட்டாவும் சால்னாவும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்